السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها، وأبغض البلاد إلى الله أسواقها، أو كما قال عليه الصلاة والسلام. எங்கும் நிறைந்து ஏகமாய் பரிபூர்ணமாய் கலந்திருக்கும் ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும். மனிதனை மனிதனாய் வாழச் செய்து கொண்டிருக்கும் நம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும், அவர்களின் மீதும் அவர்களின் திருக்குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் இங்கு கூடியிருக்கும் இனி வர இருக்கும் அனைவரின் மீதும் வல்ல நாயினின் வற்றாத கருணை என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை அவனது இல்லத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பது. அவன் எதை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அனைத்தும் நிஅமத்து தான். என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கும் நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கணக்கிட்டு பார்த்தால் லா துஹ்ஸுஹா, அதை கணக்கிட்டு முடிக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றான். இப்ப நிஅமத்து எப்ப தெரியும்னா, அரபியிலே சொல்லி காட்டுவார்கள், ஒன்றை இழக்கும் போதுதான் அதனுடைய பெருமை தெரியும். தந்தையுடைய சிறப்பு யாருக்கு தெரியும்? தந்தை இல்லாதவருக்கு தான் தெரியும். தந்தை இருக்கிற வரைக்கும் இவர் என்ன ஏதாவது நொச்சு நொச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தந்தையுடைய வேலையும் மட்டும்தான். அம்மா பாசத்தை காட்டுவாங்க, என்னதான் தப்பு சொல்லிட்டு வந்தாலும் சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, என்ன ஏதுன்னு பாசத்தை காட்டுவது தாய். தந்தை எப்படி கிடையாது, நம்ம உள்ள மகன் பொறுப்பா வரணுமே, என் மகன் நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழணுமே என்று அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டக்கூடியவர் தந்தை. நம்ம எப்படி விளைவிப்போம், அது குறிப்பாக அந்த டீன் ஏஜில் இருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்துக்கு ரொம்ப கசப்பாகவே இருக்கும். ஆனால் தந்தை இல்லாதவர்களுக்குத்தான் தந்தையினுடைய அருமை பெருமை தெரியும். இது ஒரு உதாரணம் தான். அதே போல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் ஒவ்வொரு நிஅமத்துமே, எல்லா நிஅமத்தும் இருக்கும் போது தெரியாது, அது இல்லாத போது தான் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜித் என்பது காலம் ஃபுல்லா திறந்து கிடந்தது. இஸ்லாமிய வரலாற்று இப்படி பல மாதங்களாக மூடியிருந்த சரித்திரம் கிடையாது. இப்ப இந்த லாக்டவுனிலே இத்தனை மாதங்கள் இறை இல்லம் மூடப்பட்டது என்றால் மிகப்பெரிய ஒரு கருவுள்ளியாக மிகவும் கவலை கூறிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸ், ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் நண்பன் யார் பாரு அப்படின்பாங்க. ஒருத்தவனுடைய கேரக்டர் என்ன, அவன் யார், என்னென்னா அவன் நண்பன் யார், அவன் யார்கிட்ட பழகனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இவனை நம்ம ஒரு இடம் போட்டுறோம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. ஒருத்தவன் யாருன்னு தெரியணும்னா அவன் ஸ்டேட்டஸை பார்த்து, அவன் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறான், அவன் ஃபீலிங்கில் இருக்கிறானா ஸ்டேட்டஸில் வச்சுருவான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறானா அதுவும் ஸ்டேட்டஸ். அப்போ நான் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறேங்கிறது ஸ்டேட்டஸை பார்த்தா தெரிஞ்சிடும். சில பேர் பார்த்தா ஒரு சாங்ஸாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சினிமா பாட்டு, அப்போ அதில் அவர் அடிக்ட் ஆகி அதில் மூழ்கி இருக்கிறார். சில பேர் ஸ்டேட்டஸில் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை வைப்பார்கள். இப்போ அவர் கொஞ்சம் மார்க்கத்தில் ஒரு விருப்பம் உள்ளவராக, மார்க்கத்திலே பற்று உள்ளவராக இருக்கின்றார் என்பதெல்லாம் இந்த ஸ்டேட்டஸோடைய வெளிப்பாடு இல்லை. இந்த லாக்டவுனில் பார்த்தோம்னா இந்த சினிமா பாட்டை வைக்கிறவங்கலேருந்து இவங்க அவங்க இல்லை, எல்லாருமே பள்ளிவாசல் திறக்கவில்லை, பள்ளிவாசல் பூட்டி கிடக்குது, எப்போ திறக்கும், அல்லாஹ் திறக்க விடு என்று துவாக்கள் ஒரு பக்கம், பாட்டு நாகூர் லீபாவுடைய பாட்டு ஒரு பக்கம், இப்படி ஸ்டேட்டஸ்களாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு.
பள்ளிவாசல் திறந்ததற்கு பின்னால் கூட்டம் அலை அலையா மோதோ? ஜும்மாவை போல மஸ்ஜிதுகள் நிறையும், இல்ல பெருநாளுடைய ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு கூட்டம் கூடுமே அந்த மாதிரி கூடும், இல்ல தராவீஹுக்கு தொழுகை கூடுமே அந்த மாதிரி கூடும்னு பார்த்தா முதல் வசத்துக்கு ஆளு கூடுது, அடுத்தடுத்த வசத்துக்கு ஆளு குறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தராவீஹுடைய தொழுகை விஷயத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்கள் அதிகமாகி கொண்டே போகின்றார்கள் என்று வீட்டிலேயே தொழுக சொன்னாங்கன்னு வரலாறு நாம பார்க்கிறோம். நம்முடைய நிலைமை அதிகமாகும் அப்படின்னா லாக்டவுனுக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஐவேளை தொழுகைக்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் என்பது மிக மிக கை சேதப்பட வேண்டிய விஷயம். இப்ப மார்க்கத்தில் நாம் எந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம்? இந்த பள்ளிவாசல் என்பது வெறும் தொழுகைக்கான இடமா? வெறும் தொழுதுட்டு போற இடம் மட்டும் கிடையாது. இந்த இஸ்லாம் வளர்ந்ததே மஸ்ஜிதில் தான். இந்த இஸ்லாம் உலகம் முழுவதும் இன்று பரவி இருக்கின்றது என்றால் அதனுடைய மைய புள்ளி மஸ்ஜிதுன் நபவி. இந்த மஸ்ஜிதுன் நபவியில் உலகம் இஸ்லாம் பரவி இருக்கின்றது. இப்ப சகோதரத்துவத்தை சமத்துவத்தை அனைவரும் ஒன்று இஸ்லாத்திலே, இங்கே வேறுபாடு கிடையாது என்று சொல்லக்கூடிய இடம் பள்ளிவாசல். வேற எங்கும் இதை நாம் சொல்ல முடியாது, உறுதியிட்டு சொல்ல முடியும், மறுதியிட்டு சொல்ல முடியும். ஒரு தடவை பாகிஸ்தானுடைய அதிபர் ஜின்னா அவர்கள் ஜும்மா தொழுகைக்கோ பெருநாள் தொழுகைக்கோ செல்கின்றார். அவருடைய கார் டிரைவரும் போறார். போன இடத்துல கார் டிரைவர் வேகமா ஒழு செஞ்சுட்டு உள்ள போயிடுறார். அதுக்கு பின்னாடிதான் ஜின்னா உள்ள போறார். தொழுகையினுடைய முடிவு உள்ள போனவர் முந்தன சஃப்ல நிக்கிறாரு. அவருக்கு நேர் கீழாக, அவருக்கு கார் டிரைவருக்கு நேர் கீழாக ஜின்னா நிக்க வேண்டிய நிர்பந்தம். அவரை பெருசாம எடுத்துக்கல. வந்திருக்க இடம் அல்லாஹ்வுடைய இடம். கார் டிரைவருடைய காலுக்கு கீழாக சஜிதா செய்யும் போது ஜின்னா அவருடைய தலை இருக்கின்றது. இதுதான் பள்ளிவாசல், இதுதான் அல்லாஹ்வுடைய இல்லம். இங்க அவர் கார் டிரைவரு, அவர் கீழானவரு, இவர் பெரிய நாட்டினுடைய அதிபர், அவர் மேலானவர் என்பதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வின் சமூகத்திலே அதிபரும் கார் டிரைவரும் ஒன்று என்று சமத்துவத்தை சகோதரத்தை முழங்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். இப்ப பள்ளிவாசல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே எல்லா நிலைகளிலுமே அன்பை வெளிப்படுத்துவது, கல்வியை போதிப்பது, எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வும் பள்ளிவாசல் நடைபெற்று என்பதெல்லாம் வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பள்ளிவாசல்ங்கிறது சுவனத்துடைய பூஞ்சோலை அப்படிங்கிறாங்க. சுவனத்துடைய பூஞ்சோலை. ஒரு ஆளின்கிட்ட போய் ஒருத்தரை கேட்டிருக்கிறாரு, எங்க பஜாருக்கு போறோம் இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம், அங்கெல்லாம் போனா நல்லா ஜாலியா ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறோம், இந்த பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்தாலும் குறிப்பா அந்த பயான் கேட்கும் போது ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், வராத மாதிரி இருக்கும், பயான் கேட்ட மாதிரி இருக்கும், கேட்காத மாதிரி இருக்கும், இது ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆலிமிடத்துல கேட்கும் போது அவங்க சொன்னாங்களா, இந்த ஹதீஸ் நம்ம ஆரம்பத்தில் வாசிச்சோமே, பஜார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு இடம் கிடையாது. பஜார் அப்படிங்கிறது ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு. பஜார் நடந்து போயிட்டு வருவோம், ரொம்ப ஹாயா ரிலாக்ஸா போயிட்டு வருவோம், ஒரு டென்ஷன் பரபரப்பு இருக்கு. அதே சமயம் பள்ளிவாசலுக்குள் வந்தாலும் ஒரு மன நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இருக்கும். ஏனென்றால் இது அல்லாஹ்விற்கு விருப்பமான இடம். அதனால இங்க வரும்போது உனக்கு ஒரு சுகமும் உனக்கு ஒரு மாதிரியான தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏனென்றால் இது ஒரு சொர்க்க பூஞ்சோலை, பஜாருங்கிறது அப்படி கிடையாது என்று சொன்ன விளக்கத்தை பார்க்கின்றோம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமா நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். பள்ளிவாசல் என்பது சுவனத்துடைய பூஞ்சோலை. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சுவனத்துடைய பூஞ்சோலையை நீங்கள் பார்த்தால் அதனை அனுபவித்து செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கு சென்று நீங்கள் அனுபவித்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்ன போது உல்லாசமாக அனுபவிங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உலகத்துல சொர்க்கமா? சொர்க்கம் அப்படிங்கிறது விண்ணுலகத்தில் தானே இருக்குது யார சொல்லா, உலகத்தினுமா சொர்க்கம் இருக்கின்றது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஆமா இந்த உலகத்திலே சுவனம் இருக்கின்றது, அதுதான் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் பள்ளிவாசல். அங்கு சென்றால் நீங்கள் உல்லாசமாக இருங்கள். உல்லாசமா இருக்கிறதுனா என்ன? நம்ம உல்லாசமா இருக்கிறதா வேற மாதிரி நினைப்போம்.
ஜாலியாக இருக்கிறதுனா நமக்கு இன்னைக்குள்ளவர்களுக்கு இன்னும் வேறு மாதிரியான நிலைகள் எல்லாம் தோன்றும். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கு சென்று சந்தோஷத்தை அனுபவிங்கள். அப்படின்னு தெரியுமா? ஜிக்ர செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். அதுதான் உண்மையான உல்லாசம், அதுதான் உண்மையான சந்தோஷம். பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள், ஜிக்ர ஓதுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இப்போ உண்மையான சுவனத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், யஹ்தி மையஷா, நான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை தருகின்றேன். இதுக்கு நிறைய விளக்கங்கள் நாம் பார்க்கலாம். நான் நாடியவர்களுக்கு இஸ்லாத்தை தருகின்றேன், இது நேரடியான விஷயம். அல்லாஹுடைய இல்லத்திலே தொழ வர வேண்டும் என்றாலும், ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும் என்றாலும், அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். அந்த நாட்டம் நமக்கு கிடைத்ததென்றால் நாம் இங்கு இருப்போம். அந்த நாட்டம் கிடைக்கவில்லை என்றால் மிகவும் கொடுபோக்கானவர்களாக நாம் மாறிவிடுவோம். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே உறுதிப்பாடு வேண்டும். இவ்வேளை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய இரண்டாவது கடமையாக, இஸ்லாத்துடைய ஐந்து தூண்களில் முதன்மையான தூணாக இருக்கக்கூடிய தொழுகை விஷயத்தில் நாம் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றோம். இந்த வீட்டிற்கு வழிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்குது, வீடு இல்லாத யாரும் கிடையாது. அல்லாஹ் நம்ம எப்படி ஆக்கி வைக்கலை? யாருமே தெருவிலே வசிக்கக்கூடியவர்களாகவோ வேறு எங்கோ இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் நம்மை வைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்விற்கும் ஒரு வீடு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கின்ற ஒரு வீடு இருக்கின்றது. சஹாபாக்கள் எது யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டபோது, அந்த பைத்துல்லாஹ், அதுதான் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. இப்போ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நம்ம எல்லாம் விருந்தாளியாக வர்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியாக வர்றோம், எவ்வளோ கண்ணியப்படுத்தி உபசரிப்பு செய்வோம், வந்தவர் ரொம்ப அவரது தேவையை நிறைவேற்றுவோம். இப்போ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய நாம் அவனை நினைவு கூறுவதற்காக, தொழுவதற்காக வரக்கூடிய நாம், நம்முடைய தேவைகளை, நம்முடைய நாட்டங்களை நிச்சயம் அவன் நிறைவேற்றுவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முதலாவதாக நாம் இங்கே வரும்போது அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவான். அது விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக, குறிப்பாக இந்த லாக்டவுனுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் நெருக்கடி ஏற்படுகின்றதோ, அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் அந்த காலகட்டத்திலே சஜிதாவில் இருந்திருக்கின்றான் என்ற ஹதீஸ் ஷரீஃபை நாம் பார்க்க முடியும். நெருக்கடியான சூழ்நிலை வந்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்வார்களா? இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த மஸ்ஜித் அப்படிங்கிறது தான் நம்ம அரபியில், மஸ்ஜித் அப்படின்னாலே சஜிதா செய்யும் இடம் அப்படின்னு பொருள். நம்ம தமிழில் பள்ளிவாசல், நம்ம தமிழர்களாக இருக்கும் போது நம்முடைய முன்னோர்களும் அங்கே வாழ்ந்த மூத்த ஆளின்களும் அதை தவறாக சொல்லவில்லை. பள்ளிவாசல் என்ற வார்த்தையும் அது இறை இல்லத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ மஸ்ஜித் என்பது சிறம்பணியக்கூடிய இடம், தொழுகையினுடைய ருக்குன்களிலே, அதாவது நிற்கிறோம், ரக்கு செய்கின்றோம், சஜிதா செய்கின்றோம், நிறைய அமல்கள் உள்ளே செய்கின்றோம். இமாம்கள் சொல்லித் தருவார்கள், இந்த ருக்குன்களிலேயே நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களிலேயே, தொழுகையிலேயே மிக சிறந்த ஒரு இடம் என்றால் அது சஜிதா செய்யக்கூடிய அந்த அமல் என்று இமாம்கள் குறிப்பிட்டு தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் மஸ்ஜித் சிறம்படியும் இடம். ஏனென்றால் இப்லீஸ் மலக்குகளுக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடியவனாக இருந்தவன், அவன் இப்லீஸாக மாறியது இந்த சஜிதா செய்யக்கூடிய இடத்துல தான். சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவன் இப்லீஸாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ்விற்கு முழுமையாக சரணாகதியாகி சஜிதா செய்யக்கூடிய அந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையே பெயராக மஸ்ஜித் சிறம்பணியும் இடம். தலையை கீழே வைத்து நான் என்ற ஒன்று கிடையாது. என்னிடத்தில் இருக்க பதவி பவுசு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், இது எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது. சஜிதாங்கிறது சும்மா நம்மளுடைய போகிறோம், சஜிதா சிற சுஹான ரபியல் ஆலா, சுஹான ரபியல் ஆலா, அல்லாஹ் அக்பர். இது மட்டும் சஜிதா கிடையாது, சஜிதாவில் இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கின்றது. இந்த சஜிதாவில் தான் இபிலீஸ் என்பவன் உருவானான். இந்த சஜிதாவின் பெயராகத்தான் மஸ்ஜித் என்ற பெயர் வந்திருக்கின்றது. இப்போ சஜிதாவில் இவ்வளவு பெரிய சிந்தனை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சஜிதாங்கிறது தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் என்ற ஒன்று கிடையாது, அனைத்தும் உன் மூலமாகத்தான் என்ற சிந்தனையை கொடுக்கக்கூடிய இடம். அந்த உணர்வும் நமக்குள் வர வேண்டும். தொழுகைக்கு வரும்போது நான் என்று ஒன்று கிடையாது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவி, என்னுடைய கல்வி, என்னுடைய செல்வம் அனைத்தும் எதுவும் கிடையாது, இது அனைத்தும் அல்லாஹ் உன்னின் மூலமாக எனக்கு கிடைத்ததுதான். அவன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நிமிடத்தில் நமக்கு கிடைக்கும்.
அவன் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செல்வமும் இல்லாமல் போகும் என்ற உணர்வை தரக்கூடிய இடம் இந்த சஜதா செய்யக்கூடிய இடம் என்ற விஷயங்களை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு சங்கிக்கூடியவர்களே, மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பின்னாலும் கூட நாம் பொதுவாக கவனக்குறைவாக இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பள்ளிவாசலோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, அது அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. பள்ளிவாசல்கள் என்பது மலக்குமார்கள் வந்து செல்லக்கூடிய இடம், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கக்கூடிய இடம். குறிப்பிட்ட நேரமும் சொல்ல முடியாது, எல்லா நேரமும் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் மலக்குமார்களுடைய தொடர்பும் அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையும் கிருபையும் கிடைக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். அதனால் முடிந்த அளவு அதிகமாக பள்ளிவாசலோடு தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம், ஐவேளை தொழுவோம். அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் சோதனைகள் முசீபத்துகளை நீக்குவான். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தோஃபீகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ